தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். நம் மண்ணில் பிறந்த கட்டடக்கலை எது? திராவிட கட்டடக்கலை. தமிழ் திராவிட கட்டடக்கலை மரபிற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்கள் குகை கோயில்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோயில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாக நடைபெற்று உள்ளது? அவை யாவை? 5 கட்டங்களாக நடைபெற்று உள்ளது. அவை: பல்லவர் காலம் கிபி 600 முதல் 850 வரை, முற்கால சோழர் காலம் 850 முதல் 1100 வரை, பிற்கால சோழர் காலம் கிபி 1100 முதல் 1350 வரை, விஜயநகர நாயக்கர் காலம் கிபி 1350 முதல் 1600 வரை, நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர். யாருடைய காலத்தில் கோயில் கட்டடக்கலை குடைவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோயில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது? பல்லவர் காலத்தில். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எது? மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோயில். மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோயிலின் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் யாருடைய சிலைகள் இடம்பெற்றுள்ளன? துவார பாலகர்கள். துவார பாலகர்கள் வாயில் காப்போர் என்றும் அழைக்கப்படுவர். குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை எந்த ஆண்டிற்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோயில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது? கிபி 700 முதல். சிற்பிகள் கல்லிலே கலை வண்ணம் காண அதிக வாய்ப்பினை கொடுத்த கோயில்கள் எது? கட்டுமான கோயில்கள். 7 கோயில்கள் என அழைக்கப்படும் கோயில் எது? அதனை கட்டியவர் யார்? மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள். பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. 7 கோயில்கள் என அழைக்கப்படும் கோயில் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில். அந்த கோயிலை கட்டியவர் பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மன். தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயிலுக்கு எடுத்துக்காட்டியது? 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நந்திவர்மன். 7 கோயில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோயிலில் எத்தனை கருவறைகள் உள்ளன? 2 கருவறைகள். 1 சிவபெருமானுக்கு, மற்றொன்று விஷ்ணுவுக்கு. தமிழ் திராவிட கோயில் கட்டடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நிகழ்ந்தவை எவை? மகாபலிபுரத்தில் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள். பஞ்சபாண்டவர் ரதங்கள் என அழைக்கப்படுபவை எவை? திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம். வெளிப்பக்கச் சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூமணி வேலைப்பாடுகளும் அலங்கரிக்கப்பட்டுள்ள ரதங்கள் யாவை? அதாவது வெளிப்புற சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூமணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள ரதங்கள் யாவை? அர்ஜுனன் ரதம், பீமரதம், தர்மராஜா ரதம். மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கலைப்படைப்பு எது? அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சி. இந்த கருங்கல் பாறை 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டது. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் வளாகம் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? 1984ஆம் ஆண்டு.
முற்கால பாண்டியர்கள் யாருடைய சம காலத்தவர்கள்? பல்லவர்கள். குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவியவர்கள் யார்? பாண்டியர்கள். பாண்டிய பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதிகளில் எத்தனைக்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன? 50க்கும் மேற்பட்ட. குகை கோயில், குடைவரை கோயில் இரண்டும் ஒன்றுதான். பாண்டியர் காலத்து குகை கோயில்களில் மிக முக்கியமானவை எவை? மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள். பாண்டியர் காலத்து கோயில்களில் தூண்களில் எந்தெந்த கடவுள்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன? சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, விஷ்ணு. கருவறையின் இருபுறத்திலும் துவார பாலகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் கால ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது? கழுகுமலையில் உள்ள முற்றுபெறாத வெட்டுவான் கோயில். பாண்டியர் கால கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் கோயில்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன? மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில். சித்தன்னவாசல் யார் வாழ்ந்த குகை ஆகும்? சமணத்துறவிகள். சித்தன்னவாசல் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில். சித்தன்னவாசல் ஓவியங்கள் எந்த ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன? அஜந்தா ஓவியங்களுடன். முற்கால சோழர்களின் கோயில் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகிலுள்ள தாதாபுரம் கோயில். முற்கால சோழர்களின் கோயில் கட்டடக்கலை யாருடைய பாணியை பின்பற்றி அமைந்ததாகும்? செம்பியன் மகாதேவி பாணி. கோயில்களில் அதிக எண்ணிக்கையில் டேஸ் இருந்ததால் அது செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்தப்படுகிறது. தேவ கோஷ்டங்கள். செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டான கோயில் எது? திருப்புரம்பியம் கோயில். ராஜராஜன் காலத்து செல்வ பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னம் எது? கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோயில். தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தின் உயரம் என்ன? 216 அடிகள். உலகில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்று எது? தஞ்சை பெரிய கோயிலின் சிகரம். தஞ்சை பெரிய கோயிலின் சிகரம் மிகவும் உயரமாக இருப்பதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தட்சிணாமேரு என்று. தஞ்சை பெரிய கோயிலின் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட மிக பெரும் நந்தி சிலையின் அளவு என்ன? 16 அடி நீளம், 13 அடி உயரம். சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்களின் எழுச்சி வரும் வரை சுமார் 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய நகரம் எது? கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் எந்த கோயிலின் வழித்தோன்றல் ஆகும்? முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலின் வழித்தோன்றல் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயிலின் உயரம் மற்றும் கருவறை எத்தனை அடுக்குகளை கொண்டது? உயரம் 55 மீட்டர். கோயில் கருவறை 2 அடுக்குகளை கொண்டது. தஞ்சை பெரிய கோயிலிலும் இதேபோல 2 அடுக்குகளை கொண்டதுதான்.
தஞ்சாவூர் பெரிய கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரகதீஸ்வரர் கோயில் என்று. கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயிலின் வளாகத்தில் எந்தெந்த சன்னதிகள் உள்ளன? சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுரமர்த்தினி. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? சோழ அரசன் இரண்டாம் ராஜராஜன். தாராசுரம் கோயில் யாருக்கு படைத்து அளிக்கப்பட்டது? ஐராவதீஸ்வரருக்கு. ஐராவதீஸ்வரர் என்றால் இந்திரனின் யானை வழிபட்ட தெய்வம், கடவுள் என்று பொருள். தேர் போல காட்சியளிக்கும் கோயில் எது? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். தென்னிந்தியாவில் பிற்கால பாண்டியர்களின் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு உள்ள கோயில் எது? 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டி காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டி உள்ளது. இது ஒரு குடைவரை கோயில் ஆகும். பிள்ளையார்பட்டி கோயிலில் உள்ள கணேசனின் வடிவம் டாஸ் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசி விநாயகம் என்று. விஜயநகர பேரரசு கால புகழ்பெற்ற கல்யாண மண்டபங்கள் யாவை? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில். விஜயநகர காலத்தில் பெரிய வடிவங்களிலான புடைப்புச் சிற்பங்கள் அமைக்கும் பணி அதிகரித்தது என்பதற்கு குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகள் யாவை? திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், திருவரங்கம் ரங்கநாதர் கோயில், ரங்கநாதர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணன் கோயில் ஆகியவை புடைப்புச் சிற்பங்கள் அமைக்கும் பணி விஜயநகர பேரரசு காலத்தில் அதிகரித்தது என்பதற்கு சான்று ஆகும். ஆதிநாதர் கோயில் எங்கு உள்ளது? ஆழ்வார் திருநகரி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எங்கு உள்ளது? மதுரையில். வானமாமலையார் கோயில் எங்கு உள்ளது? நாங்குநேரியில். விஜயநகர காலப்பகுதியின் முக்கிய சிறப்பம்சமாக திகழ்ந்தது எது? இசைத்தூண்கள். தாடிக்கொம்பு எனும் ஊர் எங்கு உள்ளது? திண்டுக்கல்லில். ராமநாத சுவாமி கோயில் எங்கு உள்ளது? ராமேஸ்வரத்தில். உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள் என சொல்லப்படும் பிரகாரங்கள் எங்கு உள்ளது? ராமேஸ்வரத்தில். அரசர்களின் காலமும் அவர்களது சிறப்புகளும். பல்லவர் காலம் பாறைகளில் சிற்பங்களை படைப்பது. முற்காலச் சோழர் பேரழகுமிக்க விமானங்களுக்கு. பிற்காலச் சோழர் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு. விஜயநகர காலம் மண்டபங்கள். நவீன காலம் பிரகாரங்கள். அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலியில். ரங்கநாதர் கோயில் எங்கு உள்ளது? திருவரங்கத்தில். வைகுண்ட பெருமாள் கோயில் எங்கு உள்ளது? காஞ்சிபுரத்தில். வைகுண்ட பெருமாள் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் ஆவார். தேங்க்யூ.